அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில்வர் பீச்சுக்கு பேருந்து பயணம் செய்ய போகிறோம். இதுதான் இந்த வீடியோ. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை. இப்போ இந்த உளுந்தூர்பேட்டையிலிருந்து இப்போ சென்னை போகணும் அப்படின்னா, திருச்சியிலிருந்து வந்தாலும் சேலத்துலேருந்து வந்தாலும் உளுந்தூர்பேட்டை வழியாக தான் சென்னைக்கு போக முடியும். ஒரு முக்கியமான இடம் இந்த உளுந்தூர்பேட்டை. இப்போ நம்ம பயணத்தை ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து காலையில் 6:50 ஆகுது. பயண தூரம் 61 கிலோமீட்டர். வழி பார்த்தோம்னா உளுந்தூர்பேட்டை, கெடிலம், பன்ரூட்டி, கடலூர். பயண கட்டணம் 51 ரூபா. இப்போ உளுந்தூர்பேட்டை அந்த மேம்பாலத்தில் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், அந்த பகுதியில் உளுந்தூர்பேட்டையோட அந்த ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது. தொடர்ந்து நம்ம பயணிச்சிட்ருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பைபாஸில் ஏறியாச்சு. உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் நம்ம இப்போது போயிட்டுருக்கோம். இங்கே ஃபுல்லாக பாருங்கள், சைடில் பலாப்பழம்லாம் நிறைய தெரியுது. ஏன்னா பன்ரூட்டி கிட்டிருந்ததுனால அதிக அளவு பலாப்பழம் இங்கே கொண்டுட்டு வந்து விற்பனை செய்கிறாங்க. இப்போ நம்ம கெடிலம் கெடிலத்துக்கு வந்தாச்சு. இதில் இப்போது ரைட் சைடு உள்ளார பஸ் போவோம், கட் பண்ணி போகணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இப்போ இந்த கெடிலத்துலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான கோயில் இருக்குது. கூத்தாண்டவர் கோயில், பரிக்கல், திருநாவலூர் அப்படின்ற இடத்துல பயணிச்சிட்ருக்கோம். இப்போ ஏற்கனவே சொன்ன அந்த பரிக்கல் ரொம்பவே ஃபேமஸானது, அதே மாதிரி கூத்தாண்டவர் கோயிலும் ரொம்ப ஃபேமஸானது. இப்போ நம்ம தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். அங்கங்கே அழகான அந்த வயல்வெளிகள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஒரு அற்புதமான காட்சி இதெல்லாம். இப்போ திரும்ப நம்மளுடைய பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போடல, கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப்பில் இறங்க போகிறோம். அங்கே இறங்கி அந்த கடலூரோட சில்வர் பீச்சை பார்க்க போகிறோம். கடலூர் நம்ம நிறைய டைம் போயிருந்தாலும் சில்வர் பீச் வந்து இன்னும் போனதில்லை. இப்போ அங்கே தான் போக போகிறோம். இப்போ இங்கே ஒரு ஆறு தெரியுது. அநேகமாக இது கெடியில் மாறாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூரிய ஒளி பாருங்கள் பட ஆரம்பிச்சது, ஒரு அற்புதமான காட்சிகள். தொடர்ந்து நம்ம பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கோம். நம்ம பயணம் சார்ந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பன்ரூட்டி கிட்ட வந்தாச்சு. இங்கே ஒரு கோயில் நமக்கு தெரியுது. இப்போ இந்த பன்ரூட்டி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பன்ரூட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பலாப்பழம், முந்திரி, இது இருக்கிற ரெண்டுக்கும் ரொம்பவே ஃபேமஸானது பன்ரூட்டி. அது இல்லாத பன்ரூட்டி ஒட்டி இருக்கிற நெய்வேலி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பழுப்பு நிலக்கரி ரொம்பவே ஃபேமஸானது. இப்போ நம்ம நெல்லிக்குப்பம், நெல்லிக்குப்பம்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது தமிழ்நாட்டில் மிகவும் பழமையான சர்க்கரை ஆலை நெல்லிக்குப்பத்தில் இருக்குது. இப்போ நம்ம கடலூர் உள்ளார வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப்பில் இறங்கியாச்சு. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப்பில் இறங்கி நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இந்த கார் உள்ளார போகிற வழியில் போனால் நம்ம சில்வர் பீச்சுக்கு போக முடியும். இப்போ சில்வர் பீச் வந்தாச்சு. நம்ம இப்போ எப்படி வந்தோம் அப்படின்னா, வர வழியில் ஒரு ஆட்டோ வந்தது, அதுக்கு 20 ரூபா தான் காசு கொடுத்தோம். கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க. ஷேர் ஆட்டோ மாதிரி வந்துச்சு.
இப்போ எங்கள் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ஒரு சில விளையாட்டு ஜாமான்லாம் இருக்குது பாருங்க. வெள்ளி கடற்கரை அங்கே அழகாக பாருங்க. ஆக்டோபஸ் மாதிரி குப்பை போகிறதுக்கு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மீன் மாதிரி குப்பை போகிறதுக்கு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த கடற்கரை பார்க்குறோம். நம்ம கேள்விப்பட்டதான், இப்போ இது வந்து ரொம்பவே ஆபத்தான பீச் தான். நான் அதிக அளவு அலைகள் வரப்போ டக்குன்னு அடிச்சுட்டு போயிடும். அதுவும் இல்லாமல் பார்த்து கவனமாக குளிக்கணும். ரொம்ப ஆழத்துக்கு போகக்கூடாது, ஏன்னா கடல் வந்து கொஞ்சம் ஆழமான கடல். எப்போ பெரிய அலைகள் வரும் அப்படின்னு தெரியாது. அதனால் ஒரு முட்டிக்கால் அளவு தண்ணி இருக்கிறது, அந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல குளிச்சுட்டு வந்துடுங்க. அது நல்லது. பார்த்து கவனமாக குளிங்க. அந்த அற்புதமான அந்த வங்கக்கடல் அலைகள்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ கடலூர்னாவே கடற்கரை ஓரம் நிறைய கிராமங்கள் இருக்குது. புயல்களினாலும் சுனாமினாலும் ரொம்ப பாதிக்கக்கூடிய பகுதி. அதாவது இயற்கை சீற்றங்களால் அதிக அளவு பேரழிவு ஏற்படக்கூடிய பகுதியாக அந்த கடலூர் மாவட்டம் இருக்குது. ஏன்னா ஓரமாக இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இயற்கை சீற்றங்கள் அதிக அளவு ஏற்படுது. இப்போ அதையே மீறி இந்த கடற்கரை நமக்கு அழகான காட்சி தருது. அழகாக அந்த பாருங்கள், வெள்ளை கலராக அந்த நுரையெல்லாம் பொங்க, அழகாக அலைகள்லாம் அலைகள் ஓய்வதில்லை மாதிரி அலைகள் வந்து தொடர்ந்து பாருங்கள் அழகாக பயணிச்சுட்டே இருக்குது. ஒரு அற்புதமான காட்சி. இப்போ இங்கேருந்து நம்ம கடலூர் பேருந்து நிலையத்துக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். சில்வர் பீச்சிலேருந்து பக்கத்தில் பாண்டிச்சேரி 15-20 கிலோமீட்டர் தூரத்தில் பாண்டிச்சேரி இருக்குது. இப்போ இந்த பகுதியில் அதாவது கடலூர்லேருந்து சிதம்பரத்துக்கும் நிறைய பஸ் போக்குவரத்து இருக்குது. நம்ம சிதம்பரம் அந்த நடராஜ் கோயில் இன்னும் நிறைய சிதம்பரத்தில் இருக்கிற அந்த இலையுதிர்காடுகள் இந்த பிச்சாவரம் அங்கெல்லாம் நம்ம போக முடியும். இப்போ கொஞ்சம் தூரம் நம்ம இந்த கடற்கரை காமிக்க போகிறவங்களுக்கு அந்த அழகு அப்படியே கேட்டு ரசிங்க சத்தத்தை. இந்த பீச்சுக்கு வரணும் அப்படின்னா கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. நம்ம வர முடியும், இல்லை ஆட்டோவில் வரதுனாலும் வர முடியும். இப்போ நீங்கள் வேறு மற்ற பகுதிகளிலிருந்து வந்தீங்கன்னா கடலூர் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப்பு, அதில் பெருசாக ஒரு ஹோட்டல் மேரி ஹோட்டல் ரெண்டு இடமும் ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே இறங்கி வெயிட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஆட்டோ வந்ததுன்னா பீச்சுக்கு வந்துடலாம். அப்போ பீச்சு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த பீச்சு பக்கத்தில் இதை ஒட்டி கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஜெயின் டேவிட் கோட்டை இருக்கிறதா சொன்னாங்க, ஆங்கிலேயரோடைய முக்கியமான கோட்டை. ஆனால் அங்கே அது தூரமாக இருக்கிறதுனால நம்ம போகல. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாக அந்த போட்டுகள்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க, நிறுத்துமிடமாக இருக்குது. கிட்ட வந்து காமிக்கிறீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. விசி படகும் துடுப்பு படகும் நிறைய நம்ம கண்ணுக்கு தெரியுது. மீனவர்களோட முக்கியமான வாழ்வாதாரமாக இந்த மீன்பிடி தொழில் இருக்குது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.